Déjame que la haga. அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதோட நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா சிவ கார்த்திக் அவங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ டேண்டோஸ் பற்றி ஒரு காணொலி போடுங்கள், அதாவது டோஸு பெனிஃபிட்டு கிராப்பு அது என்னென்ன கிராப்பு யூஸ் பண்ணுறது அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவருக்காக தான் இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டேண்டோஸ் பார்த்தீங்கன்னா சுமிட்டோமோ கம்பெனியில் வரக்கூடிய ஒரு கெமிக்கலுங்க, ஓகேங்களா. இதோட கெமிக்கல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோத்தியானிடின் 50% WDG ஃபார்மட்டுங்க. இந்த கெமிக்கல் வந்து நிறைய கம்பெனியில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த சுமிட்டோமோ கம்பெனியில் தாங்க ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. இந்த சுமிட்டோமோ கம்பெனியில் தான் எல்லா விவசாயிகளும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு பொறுத்தவரை சுமிட்டோமோ கம்பெனியில் தான் இந்த மருந்து வாங்கி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது எந்தெந்த மாதிரி பூச்சிக்கெலாம் கேட்கும் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா நெல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனைன்னு ஒன்று வருங்க. அதாவது பார்த்திங்கன்னா பிபிகெச், அதாவது புகையான் பிரச்சனை வரும். இந்த புகையனுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டேண்டோஸ் மருந்து தாங்க. நம்ம அதிக அளவுக்கு ஃபீல்டு விசிட் பண்ணதில் இந்த டேண்டோஸ் மருந்துக்கு தான் புகையனுக்கு எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. அதனால நெல் பயிருக்கு இந்த மருந்து வாங்கி அடிக்கலாம். பருத்தி மற்றும் வெண்டையிலெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான பிரச்சனை ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பச்சை பூச்சி வெள்ளை பூச்சி தாங்க அதிக அளவில் இருக்கும். இந்த பச்சை பூச்சி வெள்ளை பூச்சிக்கும் சரி இந்த டேண்டோஸ் மருந்து நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இந்த டேண்டோஸ் மருந்தை பொறுத்த வரைக்கும் பச்சை பூச்சியும் வெள்ளை பூச்சிக்கும் நல்லா ரிசல்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினிக்கும் நல்லா இருக்குங்க. நான் கொடுத்ததில் அஸ்வினி எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆயிருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெள்ளைப்பூச்சி பச்சைப்பூச்சி அஸ்வினிலாம் இருந்தால் கண்டிப்பாக அந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் அதிக அளவு இந்த டேண்டோஸ் மருந்து எதை எதுக்கெலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, முக்கியமான பிரச்சனை இந்த பப்பாளியிலலாம் வரக்கூடிய மாவு பூச்சி, அதாவது மீலிபக்குன்னு சொல்லுவாங்க, பப்பாளி கொய்யா சம்மங்கி பூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த பூச்சி தான் சேதத்தை ஏற்படுத்தும். அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே மருந்து என்னென்னு பார்த்திங்கன்னா டேண்டோஸ் மருந்து தான். நான் கொடுத்த அளவுக்கு எல்லா சைடும் பார்த்திங்கன்னா இந்த டேண்டோஸ் மருந்து மீலிபக்குக்கு நல்லாவே எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருந்திருக்கு. அதை வாங்கி யூஸ் பண்ண ஃபார்மரும் எல்லாமே நல்ல ஃபீட்பேக் சொன்னாங்க. அதனால் மாவு பூச்சி நீங்கள் இருந்தால் உங்கள் வயலில் இருக்குன்னு தெரிஞ்சுனா அந்த டேண்டோஸ் மருந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பை தாக்கக்கூடிய கிரப்ஸ், இந்த கிரப்ஸுக்கும் சரி இந்த டேண்டோஸ் மருந்து நல்லாயிருக்கும்னு கம்பெனிலேருந்து ரிசல்ட் நம்ம சொல்லியிருக்காங்க. நான் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணதில்லை, நம்ம யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ரிசல்ட்டும் சொல்ல முடியாதனால நான் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை உங்களுக்காக. அதனால் நீங்கள் யாராவது இந்த மருந்து வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா, அதாவது டேண்டோஸ் வாங்கி இந்த கிரப்ஸுக்கு யூஸ் பண்ணியிருந்தா அது ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவ கருத்தை வந்து நீங்கள் தெரிவிச்சிருங்க. மற்றும் இந்த கரையானுக்கும் இந்த டேண்டோஸ் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தாங்க. யாராவது யூஸ் பண்ணி ரிசல்ட் வைஸ் நல்லா இருந்தால் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதோட அளவு எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம், அதாவது பூச்சியோட தாக்கத்தை பொறுத்து 10 கிராம் தண்ணிக்கு 5 கிராம் யூஸ் பண்ணால் போதும். அதாவது பூச்சின் தாக்கம் கம்மியாக இருந்தால் 10 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக இருந்தால் 10 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மருந்து மட்டும் அடித்தா ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்லாம் இல்லைங்க. இது கூட பார்த்திங்கன்னா அசிப்பெட்டு இல்லாட்டி ப்ரொஃபோனோபாஸ் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். அசிப்பெட் யூஸ் பண்ணுறா இருந்தால் 10 லிட்டருக்கு 25 கிராம், ப்ரொஃபோனோபாஸ் யூஸ் பண்ணுறா இருந்தால் 10 லிட்டர் தண்ணி 25 மில்லி சேர்த்து யூஸ் பண்ணுங்கள். நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இதே மாதிரி அடுத்து என்ன பயிருக்கு எந்த மருந்தை பற்றி வீடியோ போடலாங்கிறது மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும், அதாவது விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஒரு அடுத்த நல்ல வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.